ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நிறைய லேடிஸ்க்கு பிடிச்ச ஒரு டாபிக் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் ராஜ் டிவியில் பண்ண காலத்துலேருந்தே நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து எல்லாருக்குமே முக்கால்வாசி வந்து நிறைய பக்தி இருக்கும், ஆனால் அதுக்கு எப்படி வந்து சுவாமிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் தெரியாமல் இருந்துட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த யூடியூப்பில் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பூஜை முறைகள்லாம் போடுறாங்க பாருங்கள், அதுதான் கொடுமையாக இருக்குது, பார்க்கவே முடியல. அதாவது யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் குழம்பி போன மக்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. இந்த பூஜையை இப்படி செய்யணுமா செய்யக்கூடாதானே? ஏன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் தட்டை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார பிடிங்க, இப்படி எல்லாமே முதல்லேருந்து சொல்ல சொல்ல ஜனங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன். தட்டை வச்சுட்டு பிள்ளையார பிடிக்கணுமா, இல்லை பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு தட்டை வைக்கணுமான்ற மாதிரிலாம் நிறையா ஒரு கன்ஃபியூஷன்ஸ். ஸோ ஜென்ரலாகவே பக்தி என்பது நமக்கு மனசில் தான் இருக்கணும். நீங்கள் சுவாமிக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஐயோ நான் வந்து இன்றைக்கி கடவுளுக்கு வந்து இந்த பூ போட்டே அர்ச்சனை பண்ணதே அப்போ கோச்சுப்பாரோ அப்படின்னு, கடவுள் என்றைக்குமே கோச்சுக்க மாட்டார். நீங்கள் கோயிலுக்கு போனாலும் கோச்சுக்க மாட்டார். ஏன்னா கோயிலுக்கு போகாதவங்க எத்தனையோ பேர் நல்லா தான் இருக்காங்க. அப்போ கடவுள் வந்து இவன் கோயிலுக்கு வரலைங்கிறதுக்காக அப்போ அவருக்கு பேர் கடவுளே கிடையாது. தெய்வம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு சுப்ரீம் காட், ஒரு சுப்ரீம் ஃபோர்ஸ், நம்மளுக்கு நமக்கு எல்லாம் மீறின ஒரு சக்திங்கிறது தான் கடவுள் நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம ஏன் இத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணுறோம்? நீ வந்து நவகிரகங்களுக்கு பூஜை பண்ணு, இல்லை வந்து கோவிலுக்கு போய் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ மனசு வந்து நமக்கு மாறிகிட்டே இருக்கும். இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வாழ்க்கையில். ஸோ இந்த மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய விஷயத்தை என்ன சொல்கிறோம், டிசிப்ளின் அப்படிங்கிற அடுத்தது ஒன்று வருது. அப்போ காலையில் எழுந்திரிச்சு நீ பல் தேய்ச்சி முகம் கழுவி குளித்து கோயிலுக்கு போனேன்னா இந்த முறைகள் வந்து ஒரு டிசிப்ளின் வருது. வீடுகள்லேயும் அப்படி தான், நம்ம வந்து ஒரு சுவாமியை டெய்லி விளக்கேற்றுறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், ஒரு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறோம்னா இட்ஸ் வே ஒரு டிசிப்ளின். ஃபேமிலியில் அது வந்து நம்ம இப்படித்தான் வாழணும்னு, இல்லைன்னா மனிதன் வந்து எப்படி வேணாலும் வாழலாங்கிறது இருக்கும். அப்போ நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய பாடி, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு நல்ல தெரப்பி தான் அந்த ஸ்பிரிச்சுவலிசம்னு சொல்கிறது. ஆன்மீகம் என்பது உங்களுடைய மனசையும் உங்களுடைய புத்தியையும் ஒருநிலைப்படுத்தக்கூடியது. அப்போது யாருக்கு ஜாஸ்தி டென்ஷன் வரும், யாருக்கு ஜாஸ்தி வீட்டில் வேலை இருக்கும், யாருக்கு நிறையா வந்து பொறுப்புகள் அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான். அவங்க வீட்டில் குழந்தைங்களையும் பெற்றெடுத்து பெற்றோர்களையும் பார்த்து கொண்டு புகுந்த வீட்டையும் பார்த்து கொண்டு கூட பிறந்தவங்களுக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி தன்னுடைய குழந்தைங்களையும் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எனர்ஜி வந்து கண்டிப்பாக நிறையா வேணும். என்ன எனர்ஜி? மென்டல் எனர்ஜி. அந்த மென்டல் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய பூஜா விகிதம் தான். ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இன்றைக்கி தயவு செஞ்சு நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற எல்லாத்தையும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ நானுமே ஒரு முறையில் உங்களுக்கு ஒரு பூஜை வந்து இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன், ஒரு மகாலட்சுமிக்கு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு. பட் உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்கள், உங்கள் பாட்டி, இல்லைன்னா உங்கள் அம்மா, உங்கள் அத்தை, இப்படி யாராவது வீட்டுக்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை தயவு செஞ்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தப்பே கிடையாது, ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற முறை கரெக்டாக தான் இருக்கும். ப்ராபப்ளி ஒரு சில வீடுகளில் தெரியாது அவங்களுக்கு, அதனால் சொல்லி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ புதுசாக இது வரைக்கும் நான் பூஜையே பண்ணலை, நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிறவங்க இந்த சேனலில் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அதையே கண்டினியூ பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணுங்கள். இது பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான பூஜைகள் செய்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு உள்ள ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு தான். நீங்கள் அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாருங்களேன், நல்லெண்ணெய்யோ நெய்யோ தான் விளக்குக்கு நம்ம ஏற்றுறோம். ஸோ இந்த நெய்னால் ஒரு தீபம் ஏற்றும் போதும், நல்லெண்ணெய்னால் ஏற்றும் போதும் உங்களுடைய அங்கே சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாம் போகும். அப்போ அந்த ஒளியில் வந்து நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வரைச்சே நமக்கு எனர்ஜி வந்து நல்லா இருக்கும். அந்த புஷ்பங்கள் எப்போவுமே மகாலட்சுமிக்கு வந்து நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணுறது வந்து வாசனை மலர்களால் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்கிறோம். அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மலர்கள் வந்து
ஒரு ஐந்து மலர்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். என்னென்ன அப்படின்னா, விருக்ஷம்னு சொல்கிறது, இந்த ஊசி ஊசியாக இருக்கும், இட்லி பூன்னு சொல்லுவோம் நம்ம, ஊசி ஊசியாக இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும், அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் அந்த பூ. விருக்ஷமில் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ நல்லது. ரெண்டாவது நம்ம வந்து பெண் வில்வம்னு சொல்கிறது, சின்னதாக இருக்கும், வில்வத்திலேயே சின்ன இலைகள். பெரிய வில்வம் வந்து ஆண் வில்வம், அது சிவபெருமானுக்கு யூஸ் பண்ணணும். சின்ன வில்வம் தாயாருக்கு ரொம்ப விசேஷம். ஸோ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வில்வம், இந்த விருக்ஷம், சம்பங்கி, அதே போல் தாமரை, அப்புறம் செண்பகம். இந்த ஐந்து மலர்களும் மஸ்ட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த அஞ்சையும் நீங்கள் ஒன்றா கலந்துக்கோங்க, கலந்துட்டு அஷ்டோத்திரம் பண்ணுங்கள். இதில் எப்போவுமே நீங்கள் எந்த பூஜை பண்ணாலுமே பிள்ளையார் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பிள்ளையாருக்குன்னு தனியாக ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு, குங்குமம் வச்சு, அவருக்கு ரெண்டு அருகம்பில் போடுங்க. அவருக்கு தனியாக ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும். அவருக்கு ஒரு ஊதுபத்தி சாம்பிராணி காமிச்சு கற்பூரம் ஏற்றி பிள்ளையார் பூஜையை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அப்புறம் நம்ம வந்து ஒரு உங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருந்ததுன்னா குத்து விளக்கு எடுத்துக்கலாம். அந்த குத்து விளக்குக்கு அவசியம் அந்த கழுத்து தண்டிலிருந்து கால் வரைக்கும் அந்த ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அதை நல்லா குட்டி குட்டி குட்டியாக சுருக்கம் வச்சு அது அழகாக ஒரு பாவாடை மாதிரி நீங்கள் கட்டி அவசியம் அதில் வந்து ஒரு பூவையும் வைக்கணும் அப்படிங்கிறது. அந்த அந்த விளக்கை வந்து நம்ம அம்மனாக பாவிக்கிறதோ மகாலட்சுமியாக பாவிக்கிறதோ, அண்டு காலில் வந்து அந்த பீடத்தில் வந்து வெறும் விளக்காக வைக்கக்கூடாது, பீடத்துக்கு கீழே ஒரு தாம்பாளத்தில் அரிசியோ நெல்லோ போட்டு தான் வைக்கணும். அண்ட் ரெண்டாவது, நம்ம அர்ச்சனை பண்ணும்போது எல்லாமே அந்த தட்டில் வந்து நம்ம சேகரித்து அந்த பூக்கள் எல்லாமே நம்ம வீட்டில் காய வச்சு எடுத்து வைக்கணும். அதை லாக்கரில் வச்சுனா ரொம்ப நல்லது. நம்ம என்ன பண்ணுவோம், பூஜை எல்லாம் முடிச்சுட்டு புஷ்பத்தை எல்லாம் தூக்கி குப்பையில் போடுவோம். அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை, இது ரெண்டு நாளில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த லக்ஷ்மி பூஜைக்கு. ஸோ பிள்ளையார் பூஜையை முடிக்கிறோம், அடுத்தது விளக்குக்கு நம்ம இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம்னு இருக்குது. ஸோ அந்த அஷ்டோத்திரத்தை வந்து நம்ம படித்து இந்த பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணணும். இந்த பூக்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அந்த வில்வம் வந்து ரொம்ப வெள்ளிக்கிழமையில் அதில் அர்ச்சனை பண்ண அப்படி ஒரு மகாலட்சுமி யோகம் இருக்கும். ஸோ இந்த பூக்கள் எல்லாத்தையும் நம்ம கலந்துண்டு அந்த அஷ்டோத்திரம் படித்து அந்த அர்ச்சனையை வந்து பூவாக அந்த விளக்கோடைய பீடத்தில் எல்லாத்தையும் போட்டு சுவாமிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறது பாசிப்பருப்பு வெல்லம் சேர்ந்த ஒரு இனிப்பு வந்து பண்ணணும். ஒன்றுமே எனக்கு முடியவே முடியாதுங்க, கை குழந்தைய வச்சுருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பச்சை பசும்பால் இருக்கு இல்லையா, பசும்பால், தேன், பசும் நெய், ஸோ இது மூணும் கலந்து திரிமத்துரம்னு பேர், மூன்று விதமான மதுரங்கள், இதை ஒன்றாக கலந்து அந்த தாயாருக்கு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணலாம். கண்டிப்பாக கற்பூர ஆரத்தி காமிக்கணும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு குங்குமம் போட்டு ஒரு ஆரத்தி கரைச்சி அந்த விளக்குக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் அந்த ஆரத்தியை கொட்டி இப்படியாகத்தான் விளக்கு பூஜையை மகாலட்சுமி ஆவாகம் பண்ணி பண்ணணும். இது வந்து எனக்கு பெரிய முறையில் எல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க விளக்கு அலங்காரம் பண்ணி ஒரு நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்கள். அப்படி பண்ணாலுமே மகாலட்சுமி யோகம் கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ இந்த விளக்கு பூஜையை வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். முடிஞ்சால் நீங்கள் வளர்பிறை பஞ்சமியில், அது வெள்ளிக்கிழமை இல்லை அப்படின்னா வளர்பிறை பஞ்சமியில் இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது விருத்தி என்பது கண்டிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து அந்த விருத்தி யோகம் வருவதற்கு இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணணும். கண்டிப்பாக சாம்பிராணி, ஊதுபத்தி, இது எல்லாமே காமிக்கணும். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து நல்ல பணம் இருக்கும், நல்ல வசதி இருக்கும், ஆனால் ஏன் தான் அந்த கஞ்சத்தனமோ தெரியல, அந்த புஷ்பங்கள்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப மூக்காலாக அழுவாங்க. ஐயோ அது பண்ணணுமா, ஐயோ இதை பண்ணணுமான்னு, இதெல்லாம் பண்ணாதாங்க, தெய்வம் நிறைய கொடுக்குது உங்களுக்கு, இதை நீங்கள் தெய்வத்துக்கு திருப்பி தரது. இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஏழை, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க கூட ஐயோ இதை சொல்லியிருக்காங்க, எப்படியாவது இதை எல்லாத்தையும் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஆனால் இந்த பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மனசே வராது. 50 ரூபா கொடுத்து செண்பகம் வாங்கணுமா அப்படின்வாங்க. நீங்கள் 50 ரூபா கொடுத்து செண்பகம் வாங்குங்க, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வசதி இருக்குது, அதனால் அதை நமக்கு அது அவசியம் இல்லை, பட் சும்மா இது பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ட்டேன். ஸோ செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த மலர்களால் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால்
நிறைய காசு இருக்கிறவங்க மகாலட்சுமி பூஜை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இருக்கிறத பாதுகாத்தாலே போதும். ஸோ இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கும் சில பூஜைகள் இருக்குது, அதை நான் இன்னொரு பதிவில் நான் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, மகாலட்சுமி யோகம் வேணுங்கிறவங்க இந்த பூஜைகளை மனசோடு செய்யுங்க. ரொம்ப அள்ளி கொடுக்காட்டாலும் கடவுள் கண்டிப்பாக கிள்ளியாவது கொடுக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை ரெண்டு நாளுமே ரொம்ப உகந்தது. மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.